ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்றைக்கி நம்ம 2020 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆர்டிமிஸ் ஃபவுல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிமிஸ் ஃபவுல் இந்த மூவியை 2001 இதே பேரில் ரிலீஸ் பண்ணப்பட்ட நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த மூவியை கெனித் பிரானாக் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவை கானர் மெக்ஃபர்சன் அண்ட் ஹாமிஸ் மெக்கோல் தான் எழுதியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை இந்தியாவில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்டிமிஸ் ஃபவுல் ஜூனியர்ன்ற 12 வயசு ஐரிஷ் பையனோட அட்வென்ச்சரை தான் காட்டியிருக்காங்க. ஆர்டிமிஸ் ஃபவுல் ஜூனியர் ஒரு டார்ஃப், ஒரு பட்லர், அப்புறம் ஒரு ஃபேரி எல்லாருமே கடத்தப்பட்ட ஆர்டிமிஸோட அப்பாவை காப்பாற்ற அக்கிலஸ்ன்ற பவர்ஃபுல்லான பொருளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. டிஸ்னி இந்த படத்தை ரொம்ப வருஷமாகவே ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இப்போ இவங்களோட ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இயான் கால்ஃபோர் எழுதின ஆர்டிமிஸ் ஃபவுலுன்ற நாவலை பேஸ் பண்ணி லைவ் ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜேர்னியே இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டே இந்த படத்தை எடுக்க ரொம்ப டிலே ஆச்சு, அப்புறம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண பார்த்தாங்க. பட் கொரோனா வைரஸ் இப்போ இந்த படம் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல ரிலீஸ் ஆகிட்டு ஆர்டிமிஸ் ஃபவுல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே எக்கச்சக்க கெட்ட பேர் இந்த படத்துக்கு வந்துச்சு. பிகாஸ் ஆர்டிமிஸ் ஃபவுல் புக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிமிஸ் கிரிமினல் மாஸ்டர் மைண்டா இருப்பாரு. பட் அந்த ட்ரெய்லர்லயே அவர் ஹீரோ மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த டோட்டல் கேரக்டர் சேஞ்ச ஒரிஜினல் புக் ஃபேன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே அப்பவே இந்த படத்துக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்துலயுமே அந்த டோட்டல் கேரக்டர் சேஞ்ச் ஆர்டிமிஸ் ஃபவுல் கேரக்டருக்கு இருந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பண்றது எல்லாமே ஹீரோ மாதிரி பண்ணிட்டு நான் கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் சொல்லி கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே புரியல. படத்தை நல்லாவே பிரைட்டா எடுத்திருக்காங்க. அதனாலேயே எல்லா சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸையுமே நல்லா கிளியரா பார்க்க முடியுது. ஸ்பெஷல் எஃபெக்ட் சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸோட டிசைன்லாம் சூப்பரா இருக்கு. அதாவது கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே அழகாக சிஜிஐ அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா காட்டியிருக்காங்க. பட் இந்த மூவியில் பெருசாக ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரியே இல்லை. எக்கச்சக்க மெயின் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஆனால் யாரும் கேரக்டருமே டெப்தா காட்டல. அதை கூட விடுங்க, லீடிங் கேரக்டர் ஆர்டிமிஸ் ஃபவுலோட கேரக்டருமே அவ்வளவு டெப்தா இல்ல. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே இந்த படத்துக்கு பேரு கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னதான் இந்த மூவில இருக்குன்னு பார்க்க வந்தவங்களுக்குமே செம கடுப்பு தான் கிரியேட் பண்ணிருக்கு. படத்துல ஸ்டோரியுமே இல்ல, கேரக்டர் டெப்த்தும் இல்ல, டைலாக்ஸுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு இல்ல. டிஸ்னி தண்டமேன்னு 125 மில்லியன் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விஷுவல்ஸால மட்டும் ஒரு படம் சக்சஸ் ஆகுறது இல்லைன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும் ஃபேரிஸ் வேர்ல்டை பற்றி இந்த மூவியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இந்த மூவியை ஃப்ரான்சிஸாக எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு படம் தான் பேஸ்மெண்ட்டு. அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும், பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மூவி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மூவியை டைரக்ட் பண்ண கெனித் பிரானாக் வேறு லெவலில் தப்பு பண்ணிட்டாரு. இந்த மூவியை நல்லபடியாக டெவலப் பண்ணியிருந்தால் எல்லாரும் பார்க்குற மாதிரியே இருந்திருக்கும். பட் இப்போ இந்த மூவியை வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கு காட்டுற லெவலில் தான் இருக்குது. ஆர்டிமிஸ் ஃபவுல் நாவலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஆர்டிமிஸ் ஃபவுல் மூவி ட்ரெய்லர் வந்த அப்போ படத்தை பார்த்தே ஆகணும்னு தோணி இருக்கும். அதுக்கான எலமெண்ட்ஸும் ட்ரெய்லரில் இருந்துச்சு. பிகாஸ் ட்ரெய்லரில் மெயினாக நம்ம எதிர்பார்க்கறது விஷுவல்ஸ் தான். அந்த வகையில் ட்ரெய்லர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அட்வென்ச்சர் படத்தை கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீன்ஸ்லேயே பார்க்கணும்னு கூட தோணி இருக்கும். பட் இப்போ படத்தை பார்த்ததும் சின்ன ஸ்க்ரீனில் கூட இந்த படத்தை பார்க்க முடியலன்றது தான் உண்மையாக இருக்குது. எக்கச்சக்க மிஸ்டேக்ஸும் ஃப்ளாஸும் கூட இந்த படத்தில் இருக்குது. பல வாட்டி இந்த படத்துக்கு மாற்றி மாற்றி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அதனாலேயே நாவலோட ஒரிஜினல் டேஸ்ட்டே இந்த படத்தில் மிஸ் ஆகுது. சீக்ரெட் வேர்ல்டு அண்ட் சீக்ரெட் சொசைட்டிலாம் இருக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட பெர்சி ஜாக்சன் அண்ட் ஹாரி பாட்டர் ஃப்ரான்சிஸ்லாம் பார்த்து இந்த படத்தோட கிரியேட்டர்ஸ் அதிகமாக கற்றுக்கணும். வால்ட் டிஸ்னி செலவு பண்ண 125 மில்லியனில் கிராஃபிக்ஸ்க்குலாம் செலவு பண்ணது மட்டும்தான் ஒர்த்தான ஒன்றா இருக்குது. நல்ல வேலை இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை. ஆகியிருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் நல்லா கழுவி ஊற்றியிருப்பாங்க. இந்த படத்துக்குன்னு தனியாக ஸ்டோரியும் இல்லை, வில்லனும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் காட்டுற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த மூவியை பார்க்க ஒரு சீரிஸோட 1.5 hours பைலட் எபிசோட பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. வில்லன் யாருன்னு தெரியல, ஏன் இதெல்லாம் பண்ணுறான்ற கிளியரான ரீசனும் தெரியல. இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்சைஸோட ஃபஸ்ட்டு மூவிக்கு தேவையான எந்த டீட்டெயில்ஸுமே உள்ள இல்லை. ஜஸ்ட் விஷுவல்ஸ்லாம் நல்லா உள்ள ஒரு மூவி, கடகடன்னு ஓடி முடிஞ்ச மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஃபேர்ட் இயர் ஷான்ற பையன் தான் ஆர்டிமிஸ் ஃபவுல் ஜூனியராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் பார்க்க மட்டும்தான் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் மாதிரி காட்டுறாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக சுத்தமாக இவர் நடிக்கவே இல்லை.
ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு. லாரா மெக்டோனல் ஹோலி ஷார்ட்ன்ற ஃபேரியாக ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் பெருசாக இவங்கள மூவியில் யூஸ் பண்ணலை. ஜோஷ் கேட் முலிச் டிகம்ஸ்ன்ற டார்ஃபும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட டார்ஃப் ரோல் இந்த படத்தில் கொஞ்சம் ஹியூமரை ஆட் பண்ணி சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இவரோட கேரக்டர் நோட்டபுளாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் நல்லாவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு முக்கியமான கேரக்டர்லாம் இல்லைனாலுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எக்கச்சக்க படங்களில் நடிச்சிருக்க கோலின் ஃபேரல் இந்த படத்தில் ஆர்டிமிஸ் ஃபவுல் சீனியராக நடிச்சிருக்காரு. இவர் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த சீனுமே இந்த படத்தில் இல்லை. பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா இந்த படத்தை விஷுவல்ஸ்க்காக பார்க்கலாம், அதை தவிர ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாட்டா. பாய் பாய்.